Praise the Lord, channel 10 viewers. Welcome to this program so called The Word of God. மீண்டும் கூட இந்த ப்ரோக்ராம் மூலயமாய் உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்காக கூட நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. லெட் மீ ரீட் ஃப்ரம் ஜான் சாப்டர் 14 verse 18. John chapter 14 verse 18. I will not leave you as orphan. I will come to you, Jesus said. Verse 16. I will ask the Father and he will give you another helper that he may be with you forever. Here Jesus, when he went to heaven, he promised to his people, I will not leave you alone. I will not leave you as an orphan. But he tell, I will come. It means that it's second coming. And he promised that I will ask my Father and he will give you another helper. Who is the Holy Spirit? Why we need the Spirit? Why we must know the Spirit of the Holy Spirit? என்னன்னா வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, வந்து யார் இந்த ஹோலி ஸ்பிரிட், இவர் வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டார், ஏன் வந்து ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதை ப்ராமிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு தாட்டை வந்து நம்ம வந்து நான் வந்து இந்த வெயிலில் ஷேர் பண்ண போறேன். நிச்சயமாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஜீசஸ் வந்து என்ன செய்யறாரு, பரலோகத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இசே ஐ வில் கம் அகெயின், இஸ் செகண்ட் கம்மிங். அவர் சொல்றாரு, நான் மீண்டும் கூட வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, அவங்களுடைய அவரை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்றாரு, ஐ வில் நாட் லெட் யூ ஆஸ் ஆர்ஃபன். என்னன்னா, நான் உங்களை வந்து என்ன செய்யலன்னா, அனாதையை போல விடல, நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன தரப்போறேன்னா, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தரப்போறேன். அவர் யாருன்னா ஹெல்பர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹோலி ஸ்பிரிட் யார்னா ஹெல்பர். அவர் வந்து எதுக்கு, இப்போ ஹோலி ஸ்பிரிட் மெயினாக அவர் வந்து யாருன்னா ஒரு பர்சன். அவர் நம்மளை போலவே ஒரு சென்சிட்டிவாக இருப்பார், அவர் நம்மளை போலவே எமோஷன் இருக்கும், நம்மளை போலவே நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவரும் இருப்பார். ஆனால் ஈ இஸ் வெரி பவர்ஃபுல் மை டியர் பீப்புள். என்னன்னா வந்து அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவர். அந்த ஹோலி ஸ்பிரிட்ன்றவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் வந்து ஒன் ஆஃப் த காட், என்னன்னா ஒன் ஆஃப் த காட் ஆஃப் ட்ரினிட்டி. என்னன்னா திரியேக தேவன் சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், த்ரீ பர்சன் பட் ஒன் காட். என்னன்னா மூணு விதமான தெய்வங்கள், ஆனா ஒரே தெய்வம். இப்ப நம்ம பாக்குறோம் என்னன்னா வந்து ஃபாதர் என்ன செய்யறாரு, ஹூ மேட் திஸ் ஹோல் யூனிவர்ஸ் ஹெவன் அண்ட் தி எர்த், ஹீ கண்ட்ரோல் எவ்ரி திங். அண்ட் யூ நோ த செகண்ட் பர்சன் இஸ் ஜீசஸ். He came and went to heaven and pleading for us to his father. Enna Jesus irukkaru avaru vandha enna seiraru nammalukaga vendudhal senjikonde irukkaru ennudaiya na vandha indha janangalukaga ivlo namba evlo paavam seidhalum seri aandavar enna seiraru paralogathila nammalukaga enna seiraru vendudhal seigiraru unnum konja porunga ஒன்னும் கொஞ்சம் அழிக்காத இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாவத்துக்காக, நம்ம பாவம் வந்து என்ன செய்யுதுன்னா தேவனுடைய கோபத்தை கொண்டு வருது. ஆனா ஃபாதர் வந்து என்ன செய்யறாரு, ஜீசஸோடைய அந்த பிளீடிங்கை கேட்டு நம்ம மேல பிளீசிங்கா இருக்காரு. இப்ப அடுத்தது யாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் இவர் வந்து என்ன செய்யறாரு, நம்மளுக்குள்ள என்ன செய்யறாருன்னா ரியாக்ஷன் பண்றாரு. இவர் தான் வந்து என்ன செய்யறாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல சரி அநேக இடங்களும் சரி. ஜீசஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீசஸ் இறங்கினாரு, ஜீசஸ் வந்து பண்ணாருன்னு. ஆனா ஜீசஸ் இறங்க முடியாது, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் செகண்ட் கம்மிங்ல தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து என்ன செய்யறாரு, அதாவது ஹோலி ஸ்பிரிட்னா யாருன்னா த ஸ்பிரிட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த சன். மூணு பேரை ஒன்னு, மூணு பேருடைய அந்த காரியங்களும் ஒன்று. மூணு பேரும் ஒரே ஒரே தெய்வம், ஒரே பவர், ஒரே ஒரே ஆற்றல். நம்ம யாருமே சொல்ல முடியாது இவங்க தனி அவங்க தனின்னு சொல்லிட்டு. இவங்க தனி அவங்க தனின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன செய்யறோம்னா வந்து அது வந்து ஒரு ராங் டாக்டரின் ஆயிடுது.
மூணு பேரும் ஒரே தேவன், மூணு பேரும் ஒரே சிந்தனை உடையவர்கள், மூன்று பேரும் வந்து ஒரே மாதிரி கிரியை செய்கிறார். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கிரியை செய்கிறவர்களா இருக்காங்க. இந்த வேலையில நம்ம பார்க்க போறது மெயினா வந்து என்னன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இதை நினைச்சு பார்ப்போம் நம்ம. என்னன்னா வந்து ஜீசஸ் வந்து ஜெருசலேம்ல இருந்தாரு, இருக்கும்போது அவர் மேல என்ன இருந்ததுன்னா த ஸ்பிரிட் ஆஃப் காட் இருந்தது, ஹோலி ஸ்பிரிட் வந்து அவருக்குள்ள இருந்தது. அப்ப வந்து என்ன செய்யறாரு, நிறைய நிறைய காரியங்கள் செய்யறாரு பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியுடைய வல்லமையினால அவர் என்ன செய்யறாரு, அநேக காரியங்களை செய்யறாரு, அநேக இடங்கள்ல போய் இது பண்றாரு. இப்போ அந்த இடத்துல இப்போ சப்போஸ் இந்த இந்த காலங்கள்ல ஜீசஸ் இருந்தார்னா, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அங்க போய் தான் ஜீசஸை பார்க்க வேண்டியதா இருக்கும், அங்க போய் தான் அவரை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆனா ஜீசஸ் வந்து எப்ப வந்து இந்த உலகத்துல இருந்து எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்ப வந்து இந்த இடத்துல சொல்ற மாதிரி என்ன செய்யறாரு, I will ask the Father and he will give you another helper and he may be with you forever. என்னன்னா வந்து நான் எடுத்து கொள்ளும் போது நான் வந்து ஒரு ஹெல்பரை தருவேன், அவர் வந்து உங்களோட கூட இருப்பாரு, அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். அப்ப வந்து இப்போ ஹோலி ஸ்பிரிட் என்னன்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு. இப்ப அமெரிக்காலயும் இருக்காரு, ஆஸ்திரேலியாலயும் இருக்காரு, இந்தியாலயும் இருக்காரு, இப்போ நான் பேசினு இருக்கும் போதே இந்த வேலையிலயும் வந்து என்ன செய்யறாருன்னா இருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம நம்ம என்ன ஒரு பிளீடிங் பண்ணாலும் அவர் வந்து கேட்கிறவரா இருக்காரு, நம்மளோட கூட இருக்காரு. பைபிள் சொல்றது ஹீ வில் வித் யூ ஃபார் எவர். என்னன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும், இந்த உலகத்தின் நாட்கள் வந்து நம்ம முடிந்து பரலோகத்துல போற வரைக்கும் என்ன செய்யறாருன்னா இந்த பரிசுத்தாவியானவர் வந்து நம்மளோட கூட இருந்து நம்மளை ஹெல்ப் பண்றாரு. என்ன ஒரு காரியம், like a gentleman. என்னன்னா வந்து அவர் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஜென்டிலான பர்சன். அவர் அவர் நம்மளுக்குள்ள இருக்காரு, நிச்சயமாகவே நம்மளுக்குள்ள இருக்காரு. விவஸ் நீங்க வேணா நினைக்கலாம், எனக்குள்ளெல்லாம் எங்க இருக்காரு, நான்லாம் பரிசுத்தமா வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். நிச்சயமாகவே இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து பிதா வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. நம்ம எப்ப இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்காக காத்து இருக்கிறோமோ, எப்ப வந்து நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட் மேல வாஞ்சியா இருக்கிறோமோ, இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து ஒபீடியண்டா இருக்கிறோமோ, ஏன்னா ஒபீடியன்ட் லைஃப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஆஃப் த கிறிஸ்டியன் பீப்புள். என்னன்னா வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வந்து இந்த ஒபீடியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்போ டிஸ்ஒபீடியண்டா இருக்கோமோ அப்போ வந்து என்ன செய்வாருன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை விட்டு போயிடுவாரு. இந்த ஹோலி ஸ்பிரிட் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நான் வருங்காலங்களில் தேவனுடைய கிரு நிச்சயமாகவே அவருடைய கிருபைனா நாங்கள் பேச தயாராக இருக்கோம். ஆனால் விவஸ் நிச்சயமாகவே என்னன்னா வந்து இது உண்மையான ஒரு சத்தியம், என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்குள்ள இருக்காரு. ஆனா எப்போ வந்து நம்ம பாவம் செய்யறோமோ அப்போ வந்து அவரை ரொம்ப கனவீனப்படுத்துறோம். அந்த கனவீனத்தினால அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவர், அவர் சீக்கிரமா வந்து அவர் மனது வந்து உடைஞ்சிடக்கூடியவர். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா பாவத்துக்கு விலக்கி அவர் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து நீ இதை செய்யற அதை செய்யற, ஏன்னா இஸ் லைக் எ ஹெல்பர், யூனோ ஹி ஹெல்பிங் அஸ். என்னன்னா அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம எப்போ அவருடைய பேச்சை கேட்டு நம்ம ஒபீடியண்டா இருக்கோமோ, எப்படி அவர் பேசுவாரு, இதை நீ செய்யாத இது தப்பு, ஒரு கில்ட்டி ஃபீல் நம்மளுக்குள்ள வரும். நம்ம ஒரு காரியங்களை செய்யும் போது அது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய கான்சியன்ஸை வந்து ஹிடன் பண்ணிட்டு நம்ம அந்த காரியங்களை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைம்ல வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து என்ன சொல்றாரு, நீ இதை செஞ்ச இது தப்பு, ரிப்பன்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம மனம் திரும்பாத நம்ம செய்யறப்ப அவங்க, ஏன்னா பாவம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நம்ம பாவம் செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா ஒரு ஜாய், அது வந்து ஒரு ஒரு விதமான ராங் ஜாய், அது ஒரு விதமான பேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுல இருக்கும்போது என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளை விட்டு போகிற காரியங்களை இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் வந்து இல்லைன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போனா என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அயன் பாக்ஸ்ல வந்து, when you are using iron box without electricity, there is nothing happen. என்னன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. அந்த சட்டையிலயும் சரி, எந்த கிளாத்லயும் சரி, என்ன சுருக்கம் இருந்தாலும் நம்ம அயன் பாக்ஸ் வந்து அந்த வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி பவர் ஆன் பண்ணாம நம்ம என்னதான் வந்து அயன் பண்ணாலும் வந்து என்ன செய்யாது, எந்த சுருக்கமும் போவாது. தர் இஸ் நோ ஸ்ட்ரைட் அண்ட் திங். பட் வென் யூ ஸ்விட்ச் ஆன் பவர் அண்ட் டூ த திங்ஸ்,
எவ்ரிதிங் வாஸ் கான். என்னன்னா வந்து எல்லாமே போகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எப்போ வந்து நம்ம வந்து பவரை ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய நம்மளுடைய அந்த அந்த காரியங்களை நம்ம செய்கிறோமோ, அப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாம் எப்படி வந்து அந்த ஃபோல்டுலாம் போதோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில். எப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை சார்ந்து ஒபீடியண்ட்டாக அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறோமோ, அப்போ வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா விதமான காரியங்கள், மேபி ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன்ல இருக்கலாம், மனுஷங்க அதை சொல்லலாம், சில பேர் இதை சொல்லலாம், ஆனா நம்ம எப்போ ஹோலி ஸ்பிரிட்ட கேட்டு நம்ம எப்போ நடக்கிறோமோ, ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, வாட் கேன் ஐ டூ இன் திஸ் சுச்சுவேஷன், வென் யூ ஆஸ்க் டெஃபினெட்லி காட் வில் ஹெல்ப் யூ. The spirit of the God, that is Holy Spirit, will definitely help us, my dear people. Brother, who are all watching this program, listen carefully. Holy Spirit is a helper. He want to help for us. So we must obedient ourselves to the Holy Spirit and listen to His voice. Definitely He will help us. Let us pray. ஆண்டவரே, இந்த வேலில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே நீர் இடைப்படுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை பற்றி நாங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொஞ்ச நேரங்களில் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே உம்மை பற்றி பேச வேண்டுமானால் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நேரங்கள் ஆண்டவரே போதாது சுவாமி. ஆனால் ஆண்டவரே இந்த வேலில் நீர் இடைப்படுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்காய் ஆண்டவரே அப்பா காத்திருப்பார்களானால் தேவனே நீ கட்டாயம் நிரப்ப வேண்டுமாய். ஆண்டவரே இந்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியில் ஆண்டவரே நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேராய் நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசு மூல ஜபங்கேல் நலப்பினாவே ஆமே. நிச்சயமாகவே இந்த காரியங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கூட நம்முடைய பாவங்களை வந்து தேவரிடத்தில் அறிக்கை செய்து நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பி நம்முடைய பாவங்களை மாற்றி தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவுல வந்து நம்மளை வளர செய்வார். கட்டாயம் இது நிச்சயம் விவசாயம். அதனால நீங்க எந்த சோர்வான நிலைமையில இருக்கலாம், நீங்க எந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருக்கலாம், நீங்க எந்த பாவமான ஒரு மனத்தாழ்மையில இருக்கலாம், நான் பாவி பாவின்னு, ஆனா உங்களுடைய ஆன்சர் வந்து யாருன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் தான். அப்போ நம்ம சரண்டர், இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து நம்ம சரண்டர் பண்ணும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.